ஃப்ரெண்ட்ஸ் படம் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் இருக்கும். ஏன்னா சிவகார்த்திகேயன் கிட்ஸ் மனசில் நல்லாவே பதிஞ்சிட்டாரு. வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் டு வாட்ச் ஃப்ரெண்ட்ஸ். சிவகார்த்திகேயன் சார் வந்து அவர் அவரோட குரோத்தே நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. எனக்குமே அவரோட குரோத் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட நல்ல வளர்ச்சி தான் இது. கண்டிப்பாக அவர் ஆக்டிங்கு அவரோட ஹார்ட் ஒர்க் தான் அதெல்லாமே. ஸோ ஹி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் தான் எல்லாமே இது வரைக்கும் கொடுத்துருக்காரு. மேபி திஸ் வில் ஆல்சோ பி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். இல்லை சர்தார் நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல. மேபி பார்த்ததுக்கப்புறம் சொல்லலாம். தேங்க்யூ. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குண்ணா. ஏன்னா டான் படம் வந்து செம்ம ஹிட்டு, காமெடியாக வேறு இருந்துச்சு. நாட்டி ப்ரின்ஸ்க்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஹிட் ஆனால் மரணமாக இருக்கணும். காமெடியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். சிவகார்த்திகேயன் என்ன பண்ணனாலே காமெடி தானே. ஸோ அதனால செம்மையாக இருக்கும். அதுக்கு மேலே தான் நான் வேணும். அதெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா அவங்களாம் வந்து ஐ மீன் இந்த லெவல்லேருந்து வர்றதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அந்த அண்ணா வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தோட வந்திருக்காங்களா, அது ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் என்ன பண்ணனாலே கார்த்திலாம் அந்த அளவுக்கு தோணுது. ப்ரோ மான் கராத்தேல எப்படி ஒரு ஃபன்னியா என்டர்டைன்மெண்ட்டோட ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லெட்ஸ் சி. அந்த மாதிரி தான் சாங்ஸ் வேறு இப்போ ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அதுவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லெட்ஸ் சி. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தான். அவர் ஆக்சுவலி நல்ல டான்ஸர். அது நம்ம அவர் விஜயாக இருக்கும்போது அவ்வளோவா தெரியாது. அதுக்கப்புறம் மூவிஸில் வரும்போது அது அவரோட டான்ஸ், அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஹவு கிரேட் ஹீ இஸ், ஆக்சுவலி ஹவு குட் ஹீ இஸ்ன்னு தெரிஞ்சுச்சு. சர்தாரோட ட்ரெய்லரும் பார்த்தேன். சர்தார் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரின்ஸை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா அதில் நிறைய ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய போகிறதுனால ஐ திங்க் அது கொஞ்சம் நல்லா போகலாம். அண்ட் ஆல்சோ கார்த்தி இஸ் லைக் நம்ம இவரை எஸ்கேவை கம்பேர் பண்ணும்போது கார்த்தி கொஞ்சம் நிறைய பாப்புலர் ஆன பர்சன் வேற. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் நான் அவரோட படத்துக்கு நிறைய பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பொன்னியின் செல்வன் பார்த்ததுக்கப்புறம் அவர் படத்துக்கு தான் போவேன் நினைக்கிறேன். எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் சிவகார்த்தி, ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுவா, ரசிப்பா. ஆமாம், ஆங்கராக இருந்து வந்தார்ல, நல்ல முன்னேற்றம். இப்போ அவர் மூவிஸ்லாம் எந்த லைக் பண்ணுங்க, நிறைய ஃபேமிலிஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, எவ்வளோ பிடிக்குது, எதனால அவர் பந்தா இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க மாதிரி அந்த மாதிரி இருக்கனால எல்லாருக்கும் இப்போ சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அவரோட காமெடிஸ்லாம் சிரிப்பாக ஆ ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கு. டான்ஸ்லாம் நல்லா ஆ டான்ஸ் இப்போ ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஓகே, நல்லா தான் ஆடுறார். ஒன்றும் தப்பாக சொல்கிற அளவுக்கு இல்லை, இது எதுவுமே கிடையாது, பெட்டர் ஹீரோ தான். அவர் படத்தில் எந்த ஒரு தவறான காட்சி ஃபேமிலி பார்க்குற மாதிரி படங்கள் பண்ணுறாரு, ஃபேமிலி பண்ணுற மாதிரி பண்ணுறாருனா அவர் செலக்ட் பண்ணுறது அந்த மாதிரி. ஓகே, யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி, தப்பான விஷயங்கள் சமுதாயத்தில் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி பார்த்து பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷன் தான் வெயிட் பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வந்தால் தானே தெரியும், வந்து பார்த்தா தானே தெரியும் ப்ரோ. ஆ பார்த்துருக்கேன். அந்த பேர் என்ன? பிம்பிலி கி பிலாப்பி. நல்ல சாங் தான், நேற்று தான் டவுன்லோட் பண்ணியே பார்க்குறேன். ஆ செம்மையாக இருக்கும் ப்ரோ. பை அந்த இந்த படம்லாம் பார்த்துருக்கீங்களா? என்ன படம்? டான் படம். அது சூப்பர், செம காமெடியாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். புரியல, அதனால வளர்ச்சி தான் ப்ரோ. ஒரு யங்ஸ்டருக்கு தேவையான இது விஷயம்லாம் நமக்கு அதெல்லாம் இல்லை. ஆ மோட்டிவேஷனாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்கள்லாம் அதிகமாக லைக் பண்ணுறாங்க அவரை. ஐயோ ஐயோ திடீர்னு இப்படி கேட்டால் லைக் பண்ணி.